ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய சேனக்கிழங்கு சாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் அவங்க செய்யும் போது நான் கேட்டேன், அந்த மாதிரி இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு சேனக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி க்யூப் க்யூபாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை மஞ்சளில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆஃப் ஆயில் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு, ஒரு அஞ்சாறு பூண்டு, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் குறக்கரப்பாக அடிச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு இந்த வேக வச்ச சேப்பங்கிழங்க போட்டு நல்லா அதில் வந்து நல்லா ஒரு ஆஃப் குக்கு வர்ற வரைக்கும் வறுத்துருங்க. இப்போ மீதம் இருக்கிற எண்ணெயில் அதை எடுத்துட்டு மீதம் இருக்கிற எண்ணெயத்தில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை நல்லா போட்டு வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடும். நல்லா சுருள சுருள வதக்கிட்டு அதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனை போன பிறகு ஒரு ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த மிளகாய் பிடினாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு சுருள சுருளை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனவுடனே கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். அந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு கொஞ்சம் கெட்டி பதம் வந்த பிறகு இப்போ நம்ம வந்து ஆஃப் குக்கு வேக வச்சுருக்க இந்த கிழங்கை வந்து இதில் போடணும். இப்போ இந்த கிழங்கு ஆஃப் குக்கில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா அப்படியே வேகட்டும். எண்ணெயிலே அதுலேயே எண்ணெய் இருக்குது, அதனால் அப்படியே வேகட்டும். நல்லா மொறுமொறுப்பாக வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இதுதான் கல்யாண வீட்டில் சேனக்கிழங்கு சாப்ஸ். இப்படி தாங்க செய்கிறாங்க. சூப்பராக அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். கறி மாதிரியே இருக்கும். மட்டன் மாதிரியே இருக்கும். மட்டன் சுவையில் இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.